வேதாகம பாடங்கள் தொகுதி ஆறு புது சிருஷ்டி அத்தியாயம் பதினான்கு தலைப்பு புது சிருஷ்டியின் பலவிதமான பூலோக கடமைகள் பக்கம் 767 முதல் 771 வரை இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்று ஆண்டவரிடத்தில் கேட்டு வந்த வாலிபனுக்கு அவர் கூறிய வார்த்தைகளை நாம் நினைவு கூறாமல் இருக்கிறோமா? அவனுக்கு ஏசு சொன்ன வார்த்தைகளான, நீ பூர்ண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவர்களை ஏற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்பதை நினைவு கூற மாட்டோமா? மத்தேயு 19 அதிகாரம் 16 முதல் 22 வசனங்கள். ஆண்டவருடைய ஜனங்கள் எல்லோரும் ஏழைகளாக இருக்க வேண்டும் என்பதன் அவசியத்தை இது கற்றுக் கொடுக்கவில்லையா? என்று நாம் பதில் கூறுகிறோம். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது பூசியின் காலிலே நுழைவது எளிதாயிருக்கும். புராண காலங்களில் கிழக்கத்திய பெரிய பட்டணங்களில் சூரியன் மறையும் வேளையில் மூடப்படும் பெரிய வாசல்கள் இருந்தன. எதிரிகள் அதனை அனுகூலமாக்கி ஒரு தாக்குதலை நடத்த முடியாதபடி அந்த ஒழுங்கு இருந்தது. ஆனால் அதற்குள் சிறிய வாசல்கள் இருந்தன. அவைகள் காவல் காக்கப்பட்டன. அதன் வழியாக ஒரு மனிதன் நுழைய முடியும். அதன் வழியாக தனது ஒட்டகத்தையும் அதன் மேல் உள்ள சுமையை அகற்றிவிட்டு அதை அதன் முழங்கால்கள் மண்டியிட்டு அனுமதிக்க முடியும். இந்த சிறிய வாசல்கள் ஊசியின் காது என்று அழைக்கப்பட்டன. இப்படியாக ஒரு ஐஸ்வர்யவான் ராஜ்யத்திற்குள் நுழைய வழியை கண்டு கொள்ளலாம். ஆனால் உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தினாலும் அல்லது பொக்கிஷத்தினாலும் பாராட்டப்படக்கூடாது. இவைகள் அகற்றப்பட வேண்டும். மத்தேயு 19 அதிகாரம் 24 வசனம். ஐஸ்வர்யவான்களுக்கு இவ்வுலகத்தின் நன்மையானவர்களின் மேல் அதிக நாட்டம் உண்டு. இவைகள் அவர்களுடைய இருதயங்களை கவர காரணமாகவும் அவர்களுடைய விக்கிரகங்களாகவும் பொக்கிஷங்களாகவும் இருக்கின்றன. ஆகவே அவர்கள் இந்த விஷயத்தில் குறைவான அனுகூலத்தில் இருக்கிறார்கள். ஏழைகளிடத்தில் இந்த உலகத்தின் பொருட்கள் மேல் இருதயங்களை வைக்கும்படி அவைகள் அவர்களிடத்தில் அதிகமாக கிடையாது. ஆகவே திவ்ய கிருபையின் நல்ல செய்திகளையும் அவரிடத்தில் விசுவாசமாக இருப்பவர்களுக்கென ஆண்டவர் வைத்திருக்கிற ஐஸ்வர்யங்களை பற்றியும் மகிழ்ச்சியுடன் கேட்க அதிக ஆவலுள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆனாலும் உலக பொருட்களை வீணாக்காமல் வைத்திருப்பதும் ஆராதிக்காமலும் விக்கிரகங்களை போன்று வழிபாடு செய்யாமலும் அதை அவர்களுடைய பொக்கிஷங்கள் என்று எண்ணாமலும் இருப்பது ஒருவராலும் செய்ய முடியாத காரியம் என்று எண்ணுவது தவறாகும். உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்களில் குறைவு பட்டிருப்பவர்கள் அவைகளை ஆராதிக்கவும் அவைகளை பொக்கிஷங்களாக்கவும் முடியாது என்று நினைப்பதும் தவறுதான். செல்வத்தை ஆராதிப்பவர்கள், அதை இச்சித்தவர்கள், அதற்கென தொடர்ந்து பாடுபட்டவர்கள், அவர்கள் இருதயங்கள் பொக்கிஷங்கள் என்று உணர்ந்தவைகளை அடைய முடியாமல் போன ஏழை மக்களை பற்றி அறியாதவர்கள் கேள்விப்படாதவர்கள் உண்டோ? ஆண்டவரிடம் வருகிற அனைவரும் உலக பொருட்களை பொறுத்தமட்டில் ஐஸ்வர்யவான்களோ ஏழைகளோ எல்லோரும் அர்ப்பணத்தை குறித்த ஒரே அறிவோடு வர வேண்டும். அவர்களுடைய இருதயங்கள் முழுமையாக செலுத்தப்படுகிற பலியோடு, அவர்கள் சித்தங்கள் பலியிடப்படுவதோடு, அவர்களுக்குண்டான எல்லாவற்றோடும் ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். இல்லையெனில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். ஆண்டவரிடத்தில் வருகின்ற ஏழை மனிதன் விக்கிரகங்கள் போன்ற அவனுடைய கற்பனா சக்தி ஆர்வங்கள் அவன் பெற்றுக் கொண்டிராத உலக பிரமாண பொருட்களுக்கான அவனுடைய இச்சைகள் ஆகியவைகளை விட்டுவிட வேண்டும். இதே மாதிரியாகவே ஆண்டவரிடத்தில் வருகிற ஐஸ்வர்யவானும் அவனுடைய திட்டங்களையும் யோசனைகளையும் இதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியில் அவனுடைய பலத்தை இதற்காக செலவழித்துக் கொண்டிருந்தான். ஆகவே அவைகளை விட்டு மாத்திரமல்ல, அவனிடத்தில் உள்ளவைகளை மாத்திரம் பலியாக செலுத்துவது போதாது. அவன் நம்பிக்கை வைத்திருந்த, அவன் எதிர்பார்த்திருந்த, அவன் பெற்றுக் கொள்ள வேண்டும் என ஆர்வத்துடன் இருந்த காரியங்களை விட்டு ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். எல்லாம் ஆண்டவருடைய வழிபடத்தின் மேல் வைக்கப்பட வேண்டும். இல்லையெனில் அவன் அவருடைய சீடனாக இருக்க முடியாது. ஐஸ்வர்ய வாலிபன் சரியான மனநோக்கத்துடன் இருந்தால் நம்முடைய ஆண்டவரின் வார்த்தையை நன்றாக புரிந்து கொண்டிருப்பான். ஏனெனில் ஆண்டவர் விஷயங்களை இன்னும் அதிகமாக விளக்கியிருப்பார் என்று நாம் நம்புகிறோம். ஆண்டவரே, நான் உம்முடைய நிபந்தனைகளை ஏற்றுக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதிநிதியான உம்மிடத்தில்
எனக்குள்ள எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறேன் என்று அவர் சொல்லியிருந்தால் நான் எப்படி உம்முடைய கட்டளைகளை செயல்படுத்த முற்படுவேன்? என்னுடைய மந்தைகளையும் ஆறு மாடுகளையும் நிலங்களையும் வீடுகளையும் விற்று இதனால் வந்த பணத்தை எடுத்து ஏழை ஜனங்களை கூப்பிட்டு அவர்களுக்கு கொடுக்கட்டுமா? இல்லை என்றால் நான் எப்படி செய்வேன்? தயவு செய்து எனக்கு இன்னும் அதிகமாக போதித்தருளும். நாம் இப்படியாக நினைத்து பார்க்கலாம். ஆண்டவர் அவனிடம் கூறுகிறார், நீ வர வேண்டும் என்ற நிலைக்கு நீ இப்பொழுது வந்து விட்டாய். என்னுடைய கட்டளைகளை அதிக விபரமாக சொல்லுவேன். உனக்கு உண்டான எல்லாவற்றையும் இப்பொழுது தேவனுக்கு அர்ப்பணித்து விட்டாய். அதன்படி அவரது சித்தத்திற்கு விட்டு விட்டாய். அவருடைய சித்தம் இன்னது என்று நீ அறிந்து கீழ்ப்படியும்படி விட்டு விட்டாய். நான் உனக்கு சொல்லுவேன் அவருடைய சித்தம் என்னவென்றால் நீயே அவருடைய உக்கிரானக்காரனாக வேண்டும். சொத்தை வைத்திருப்பது மாத்திரமல்ல, ஆனால் அதை செலவழிப்பதிலும் அதை நல்லபடியாக உபயோகிப்பதிலும் நீ அறிந்திருக்கிறபடி ஞானமுள்ள உக்கிரானக்காரனாக வேண்டும். நீ வங்கியில் வைத்திருக்கிற பணத்தை எடுத்து உபயோகிக்க தொடங்கு என்று நான் யோசனையாக கூறுகிறேன். உனக்கு விரும்புமானால் நீ இங்கே என்னுடைய அப்போஸ்தலர்களோடும் என்னை பின்பற்றி வருகிறவர்களோடும் அதை தொடங்கலாம். நீ அவர்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும் என்று பார். அந்த பணம் தீர்ந்த பின்னர் ஒரு வீட்டை அல்லது ஒரு ஆட்டு மந்தையை அல்லது ஒரு கால்நடை மந்தையை விற்று இப்படியாக உன் வசம் கொடுக்கப்பட்ட பணத்தை உபயோகப்படுத்தி தொடங்கு. நீ அவருடைய உக்கிரானக்காரனாய் இருக்கிறாய். உனக்குரிய எல்லாவற்றையும் அவருக்கு அர்ப்பணித்துள்ளாய். ஆகவே அவர் இறுதியில் கணக்கு கேட்பார் என்பதை எதிர்பார்த்திரு. நீ அவரிடத்தில் அர்ப்பணித்ததை உனக்கு தெரிந்துள்ளபடி ஞானமாகவும் முழுமையாகவும் உபயோகித்துள்ளாய் என்பதை அவருக்கு காட்ட முடியும் என்றால் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளை கேட்க எதிர்பார்க்கலாம். உத்தமும் உண்மையும் உள்ள ஊதியக்காரனை உன் ஆண்டவருடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. நமக்கு உள்ள எல்லாவற்றையும் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்பது நம்முடைய உடைமைகள் அனைத்தும் மத வேலைக்கு மாத்திரமே உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்று பொருள்படாது. ஆண்டவருடைய உக்கிரான காரணமாக அவருக்கு எது பிடித்தமானதாக இருக்கும் என்பதை அறிய தொடர்ந்து அவரை தேட வேண்டும். நமக்கு வருகிற கட்டளைகளை அவருடைய வசனத்திலிருந்து பெற்றுக் கொள்ள வேண்டும். அங்கே நாம் அவரை மகிமைப்படுத்தும்படி கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளோம். அவரை மகிமைப்படுத்தும்படியாக முயலும் போது நம்முடைய குரல்களையும் பேனாக்களையும் மாத்திரம் உபயோகப்படுத்த முயற்சிக்காமல் நம்முடைய எல்லா தாளங்களையும் நம்முடைய பணத்தையும் சொத்தையும் கூட உபயோகிக்க முயற்சிக்க வேண்டும். நம் ஆண்டவருடைய ஜனங்களாக இருக்கிறபடியால் நமக்கு இருக்கிற பொறுப்பெல்லாம் நேரத்தையும் சொத்தையும் பொறுத்துதான் நாம் அதை அர்ப்பணித்திருக்கிறோம். உதாரணமாக ஒரு மனைவி இருக்கிறாள் என்றால் அவளுக்கு போதுமான முறையான கவனிப்பு குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவது போன்றவை ஒரு கடமையாகும். அது போலவே நமக்கு இருக்கிற சொத்து அல்லது நேரம் அல்லது தாளந்து பிள்ளைகள் உரிமை உடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த அடைமானங்கள் குறித்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாகும். தகுந்த முறையில் அவர்களுடைய தேவைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். மேலும் ஆண்டவருக்குரியவைகளை நாம் வீணாக்காமல் இருக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆனால் வேத சத்தியத்தை எடுத்து கூறுவதில் அவைகளை அதிகபட்ச வாய்க்கால்களாக மாற்ற கூடுமானவரை முயற்சிக்க வேண்டும். பிரசவ வேதனை பட்டு கொண்டிருக்கிற சிருஷ்டிகளில் நன்மைக்காக நற்செய்தியை பற்றி நாம் கொண்டுள்ள கருத்தை பிரதிபலிக்கும் வண்ணமாக மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கும் நற்செய்தியை பரப்புவதற்காக ஒவ்வொரு நாளும் அவர்களின் தேவைகளை சரியான வழியில் சந்திக்க வேண்டும். நாம் இங்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால் மனைவியையும் பிள்ளைகளையும் பராமரிப்பது அல்லது வயதான பெற்றோர்களை அல்லது நம்மை சார்ந்துள்ள மற்றவர்களை பராமரிப்பது போன்றவைகளுக்காக நாம் அவரிடத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பகுதியை உபயோகிப்பது சரியானது என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனால் சுவிசேஷத்தை அறிவிப்பதே, ராஜ்யத்தின் நற்செய்தியை அறிவிப்பதே நம்முடைய வாழ்க்கையின் முக்கிய வேலையாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய பணம் இதை நேரடியாக பாதிப்பை உண்டு பண்ணாதபடி
நாம் ஆடம்பரமான செலவையோ அல்லது வீணான செலவையோ அனுமதிக்க கூடாது. நம்முடைய குடும்பங்களை சரியான முறையில் பராமரிக்க தேவையானவைகளை நாம் செய்யாமல் இருக்கக்கூடாது என்பது மாத்திரமல்ல, அவர்களுடைய தேவைகளை சந்திப்பது நமது கடமையின் ஒரு பகுதி என்றும் வேதம் நமக்கு போதிக்கிறது. நாம் எதிர்காலத்தை குறித்தும் ஓரளவிற்கு சிந்திக்க வேண்டும் என்ற நியாயின் செய்திக்கு நாம் கவனமாக செவி சாய்க்க வேண்டும். சோம்பேறியே, நீ எழுந்த இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். நீதிமொழிகளாம் அதிகாரம் 6:1. எறும்பு தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை நல்லபடியாக சேமித்து வைப்பதை பார்க்கிறோம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் கூறுகிறார். 2 Corinthians 12:14. நம்முடைய சுயநலமான விழுந்து போன சுபாவத்தின் இயற்கையான தன்மையின்படி செயலின்படி இதற்கு எதிர்மாறான வழியில் அதிகமாக செல்ல வேண்டியதில்லை என்று யோசனை கூறுவதை விட இதன்படியும் செல்ல வேண்டாம் என்று வெகு சிலரையே எச்சரிக்க அவசியமாய் இருக்கிறது. இந்த விஷயத்தை குறித்து அப்போஸ்தலருடைய வார்த்தைகள் கூறுகிறதாவது, எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய ஆளுங்கள். அவர் மறுபடியும் கூறுகிறார், ஒருவர் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். ரோமர் 12:17. 1 Timothy 5:8. இங்கே தோன்றுகிற எண்ணம் என்னவெனில், ஒவ்வொரு பெற்றோரும் இந்த உலகத்தில் பிறந்த பூரணம் இல்லாத மறைந்து போகின்ற சரீரத்தை மாத்திரம் கொடாமல் தன்னுடைய ஒவ்வொரு குழந்தைக்கும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரும்படியாக ஒரு வழியை காட்டுவது அவர்கள் செய்ய வேண்டிய கடமையாகும். இந்த உலகத்தில் குழந்தைகளை பிறப்பித்த பின்னர் அவர்கள் சரியானபடி போதுமானபடி நிலைநிறுத்தப்படுவதை காண்பது ஒரு பெற்றோரின் கடமையாகும். இது உணவையும் ஆடையையும் அவர்களுடைய குழந்தை பிராயத்திலும் வாலிப பருவத்திலும் கொடுப்பதை மாத்திரம் குறிப்பிடுவது அல்ல. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி அறிவுக்குரிய ஒழுக்கத்திற்குரிய போதனைகளையும் கொடுப்பதையும் குறிக்கும். இதையெல்லாம் பெற்றோருக்காக அல்ல, பிள்ளைகளின் நன்மைக்காக சேர்த்து வைப்பதை குறிக்கும். வாழ்க்கையில் காணப்படுகின்ற ஸ்திரமற்ற நிலைமைகளை பார்க்கும் போது பிள்ளைகள் வளர்வதற்கு முன்னால் தான் மறிக்க நேர்ந்தால் தன்னுடைய குடும்பத்தின் தேவைக்காக ஏதாவது சேமித்து வைப்பது வேதாகமம் பெற்றோருக்கு கடமையாக கொடுத்ததை நடைமுறைப்படுத்துவது தவறானதாக இருக்காது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செல்வத்தை தேடி வைப்பது அவர்கள் பிள்ளைகள் அதனால் சண்டை போட்டுக் கொள்ளவோ தீமை விளைவிக்க வேண்டும் என்றோ அப்போஸ்தலர் குறிப்பிட்டார் என்று நாங்கள் எண்ணவில்லை. நல்ல முறையில் பிறந்த குழந்தைகள் வளர்ச்சி பெறும் போது போதுமான அளவு கல்வியறிவையும் வளர்ப்பையும் பெறுகிற குழந்தை நன்றாகத்தான் இருக்கிறது. அவனுக்குள்ளே ஒரு ஐஸ்வர்யம் உள்ள பரம்பரை சொத்து இருக்கிறது. இப்படிப்பட்ட விதத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற பெற்றோர் அவன் தன்னுடைய குடும்பத்திற்கு சொத்தையோ அல்லது ஒரு வீட்டையோ தவிர வேற எதையுமோ விட்டு செல்லாவிட்டாலும் இந்த விஷயத்தில் அவன் தெளிந்த புத்தியினால் பரிசுத்த ஆவியினால் ஆண்டவரால் ஆதரிக்கப்பட்ட ஒழுங்கினால் குடும்பத்தை நடத்தியிருக்கிறான் என்று உணர எல்லா காரணமும் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தனது உக்ரானத்துவத்தை செய்துள்ளான். இப்படிப்பட்ட பிள்ளைகள் நிச்சயமாகவே முடிவில் அவன் உண்மையாய் இருந்ததை மெச்சிக் கொள்ளுவார்கள். இதனைத் தொடர்ந்து வரும் பரஸ்பர நன்மைகள் போன்றவைகளுக்கான சங்கங்கள் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 770 அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.